ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்னைக்கு அட்டகாசமான ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்கலாங்க. காய்ந்த மொச்சையை வச்சு சூப்பரான ஒரு பெரட்டல்னு சொல்லலாம், இல்லை மொச்சை பொரியல்னு சொல்லலாங்க. இந்த மொச்சை பொரியல் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. இந்த ரெசிபி சாம்பார் சாதம், பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க மொச்சை பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காய்ந்த மொச்சை 100 கிராம் எடுத்துக்கோங்க. மொதல் நாள் நைட்டே நல்லா அதை ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதை நம்ம நாட்டு மொச்சைன்னு சொல்லலாங்க. இது கண்டிப்பாக கிராமங்களில் அவைலபிளாக கிடைக்கும், சிட்டிலையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள், நாட்டு மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த மொச்சையை ஒரு 3 விசில் ஹையில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவமாக வெந்து வருங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா புரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டுங்க. வறுபட்டதுக்கப்புறமா நம்ம 10 பல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாங்க. மொச்சை இயற்கையாகவே வாயுத்தன்மை அதிகமாக உள்ளதுங்க, கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க. அதிகப்படியான ருசியாக இருக்குங்க மொச்சை பொரியல். காஞ்ச மொச்சையை வச்சு குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் பண்ண முடியும் இல்லைங்க. இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிள்ளையை 2 இன்னுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்ககிட்ட கடலெண்ணெய் இருந்தது அப்படின்னா இந்த ரெசிபியை கடலெண்ணெயில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறோங்க. உப்பு உங்களுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமானது. உப்பு மஞ்சளும் போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க, ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. ருசி பிடிக்காதவங்க மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி காரம் இருக்காதுங்க, ஆனால் வித்தியாசமான ஒரு ருசியாக இருக்குங்க, ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. காரசாரமாக வேணுங்கிறவங்க ரெட் சில்லி பவுடரும் சேர்த்தா சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம 3 விசில் வேக வச்ச மொச்சையை அதில் சேர்த்துடலாங்க. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை ஆற வச்சுட்டு உங்ககிட்ட செடி இருந்ததுன்னு அப்படின்னா அந்த செடிக்கு நீங்கள் உரமாக கூட தண்ணியை விட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லது. பொதுவாகவே காய்கறி கழுவுனது, பழங்கள் கழுவுனது, வேக வச்ச தண்ணியை நீங்கள் செடிக்கு விடலாங்க. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பரட்டி கொடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்படுதுங்க. ரொம்பவே மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறி கொடுத்தா போதுமானது. கண்டிப்பாக மறக்காமல் பெருங்காயத்தூள் கடைசியில் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மொச்சை அதிகப்படியான வாயு தொல்லையை கொடுக்குங்க, அதனால தான் இது சேர்க்குறோம். பூண்டும் பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவைங்க. இப்போ ருசிக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்க்கறதுனால ருசி அதிகமாகுங்க. தேங்காய் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சிம்பிளான தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய காய்ந்த மொச்சை பிரட்டல், அப்படி இல்லைன்னா காய்ந்த மொச்சை வறுவல் தயார்னு சொல்லலாங்க. இது நம்மளோட விருப்பம்தாங்க, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. மொச்சை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி.